ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டே டூ ஆஃப் லக்ஷ்மி பூஜை. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு நான் லக்ஷ்மியை எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் லக்ஷ்மியை நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டெக்கரேஷன் எல்லாமே வந்து கிரி தான் பண்ணியிருக்கிறது. பாருங்கள், எனக்கு இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு வராது. பிகாஸ் எனக்கு அது அந்த பக்கமே நான் போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது வரவே வராது. எப்படி டெக்கரேட் பண்ணான்னு பண்ணணும்னா, யாருன்னா கூட இருந்து சொன்னால் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னா பண்ணுவேன். பட் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி நான் பண்ணலை. பிகாஸ் நிறைய வேலை இருந்தது. அதனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன் பிட்வீனில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் இருந்ததுனால எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நான் எல்லா எடிட்டிங்கும் பண்ணி முடித்தேன். அதனால் இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி சாரி ஃபார் த டிலேட் வீடியோ. ஸோ இந்த இயர் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ தேர்ஸ்டேயே வந்து நான் லக்ஷ்மி அம்மனை வீட்டுக்கு அழைச்சேன் இல்லையா. ஆக்சுவலி வந்து கலச தேங்காய் வச்சு அதில் ஃபேஸும் வச்சு தான் அழைக்கணுமா. நெக்ஸ்ட் டேலாம் ஃபேஸை வைக்கக்கூடாது. அழைக்கிற போதே ஃபேஸை வச்சு தான் அழைக்கணுமா. அப்புறம் வேணால் நெகலாம் போட்டு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிச்சேன். மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து தேர்ஸ்டேயே நான் கலச தேங்காயில் வந்து லக்ஷ்மி ஃபேஸை வச்சு அழைச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் அப்புறமா ஜுவல்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அந்த நான் பிளேட்டில் கேஷ் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து டிமோனிட்டைசேஷன் ஆச்சு இல்லையா. அப்போ வந்து எனக்கு எல்லாமே புது புது நோட்ஸாக வந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ அது அப்படியே வச்சுருந்தான். அது நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதான், லைக் அப்படியே வைக்கணுமா, ஸ்பெண்ட் பண்ணனா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நான் அந்த நோட்ஸில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வைக்கிறதா இருந்தாக்கா வைங்க, பட் அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே லைக் எவ்ரி இயரும் அத்தையே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா நான் ஸ்பெண்ட் பண்ணாத நோட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பிளேட்டில் போட்டு. ஸோ இருந்தால் நீங்களும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கலசமெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன். ஸோ இது ஆஃப்டர்நூன் வந்து நான் சாம்பார் ரைஸ் அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வடை பாயசம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன். ஸோ பிளேட் எம்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அது வந்து என் பையன் வந்து விளையாடத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியல. அலங்காரமிச்சிட்டானா சரின்னு சொல்லிவிட்டு நான் அதை அங்கே வச்சுட்டேன். ஸோ இது ஆஃப்டர்நூன் பண்ணிவிட்டு லைக் ஈவினிங்காக தான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணணும். ஸோ நான் இப்போ நான் ப்ரீவியஸாக காடியிருந்த வந்து ஈவினிங்கு நாங்கள் பண்ணியிருந்தேன். பாருங்க, உளுந்த வடை, பொட்டேட்டோ ஃப்ரை, ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார், இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது என்னால் பாப்பா வச்சுட்டு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் இந்த இயரோட லக்ஷ்மி பூஜை.